வணக்கம், இது உங்கள் ஜீவா டுடே. நமது ஜீவா டுடேவை தொடர்ந்து ஆதரித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆதரவு தாங்க. நம் நண்பர்களுக்கும் நம்ம ஊடகம் இது, நம்ம ஜீவா டுடே ஊடகங்கிறது சொல்லி ஆதரவு தர சொல்லுங்கள். அந்த பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க. சரி, இப்போ எனக்கு நேற்று இரவு ஒரு வீடியோ ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். ஈரோடு மாவட்டத்தில் ஐயனார் கோவில் மாதிரி ஒரு அந்த பேட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில், ஐயனார், மதுரை வீரன், எசக்கி, சொல்லைமாடன், கருப்புசாமி கோவில்லாம் இருக்கும்ல, அந்த பேட்டன்ல ஒரு பெரிய குதிரையில் ஐயனார் மாதிரி ஒரு அருவாளை வச்சுக்கிட்டு ஒரு சாமி உட்காந்துருக்கு. அது ஒரு மக்கள் வழிபடக்கூடிய ஒரு கோவில். அந்த வளாகத்தில் நல்ல ஹிஜாப் அணிந்து பருதா போட்டுக்கிட்டு கணவன் மனைவி குடும்பம் இன்னும் ரெண்டு மூணு பெண்கள், அவங்க நாத்தனார் குழுந்தனார் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் அந்த கோவிலுக்குள்ளே ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த வளாகத்துக்குள்ளே அந்த ஐயனார் கோவில் வளாகத்தில் உலாவுறாங்க, பேசிக்கிறாங்க. திடீர்னு அந்த குழந்தை அழுகுது. உடனே அந்த பூசாரி கூப்பிட்டு அது அப்படி சிரிப்பு காட்டுற மாதிரி இல்லை, அதை சரி செய்கிற மாதிரி தலையில் வச்சு இப்படி பண்ணுறாரு. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் குழந்தைய பூசாரிகிட்ட காமிக்கிறாங்க. அந்த வளாகத்துக்குள்ளே போகிறவங்க வரவங்கலாம் அந்த முஸ்லீம் ஃபேமிலிட்ட பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப இயல்பாக நடக்குது இந்த இப்படி ஒரு விஷயம். இந்த வீடியோவை அனுப்பி ஒரு தோழர் தம்பி நம்ம எனக்கு அனுப்பியிருந்தார். ஆனால் இதுதானே தமிழ்நாடு, இந்த வீடியோவை ஏதோ உங்களுக்கு அனுப்பணும்னு தோணுச்சு. இதுதானே தமிழ்நாடு, இங்கே உள்ள ஐயனார் கோயிலையும் சுடலமாடன் கோவிலையும் எசக்கி அம்மன்ட்டையும் மதுரை வீரன்ட்டையும் காத்தவராயன்ட்டையும் இஸ்லாமியர்கள் இந்துக்கள்ங்கிற பாகுபாடு கிடையாது. இந்த கோவிலை வணங்க வருபவர்கள், அங்கே உள்ள கோவிலை கடவுளை வணங்க வருபவர்கள், அங்கே உள்ள பூசாரிகள் வந்து இந்துக்கள்லேயும் இவன் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்த்து ஒதுக்கிறது கிடையாது. முஸ்லீம்கள் ஹிஜாப் அணிஞ்சிட்டு வராங்க, பருதா அணிஞ்சிட்டு வராங்கன்னு எந்த வேறுபாடும் பார்ப்பது கிடையாது. இதுதான் தமிழ்நாடு, தமிழ்நாடு ஆண்டாண்டு காலமாக இப்படி தான் இருக்குன்னு ஒரு வீடியோ அனுப்புனார். எனக்கு பார்க்கும்போது மனம் நெகிழ்ந்தது. இப்படி தான் மக்கள் இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட மத ஆச்சரியங்கள் கிடையாது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அப்புறம் இன்னொரு வீடியோ எனக்கு வந்தது, கர்நாடகாவில் ஆண்கள் பருதா வேடம் அணிந்து போலீஸ் மீது கல்லவிட்டு எறிகிறாங்க. அதாவது ஒரு கலவரத்தை தூண்டுவது, பதட்டத்தை தூண்டுவதற்கான வேலைகளில் ஈடுபடுறாங்கங்கிற மாதிரி ஒரு வீடியோ, ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதாவது ஹிஜாப் பருதா அணிந்தவர்கள் கலவரம் செய்கிறாங்க, ஹிஜாப் பருதா அணிஞ்சிட்டு பெண்கள் வந்து அமைதியை குலைக்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சி கர்நாடகாவில் நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் கர்நாடகாவில் சில பகுதியில் 144 தடை உத்தரவு போட போகிறாங்க, பிரச்சனைகள் இருக்குது, கடைகள்லாம் மூடுறாங்க, இஸ்லாமியர்களுக்கு ஆபத்துங்கிற செய்தியும் வருது. ஒரு பக்கம் ஒரு பூதாகரப்படுத்த சுவாரஸ்யத்துக்காக இது மாதிரி செய்திகள் வருதா இல்லை உண்மையிலே நடக்குதா, எப்படியாக இருந்தாலும் மனம் வந்து வருத்தமாக இருக்குது. ஏன்னா கர்நாடகாவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பொண்ணு தலையில் ஹிஜாப் போட்டதை வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி, அதுக்கு ராம் சேனாங்கிற மாதிரி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி இப்போ கடைகளை மூடலாம், 144 போடலாங்கிற அளவுக்கு ஒரு சூழல் போயிருக்குங்கிற ஒரு செய்தி வர்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. பார்ப்போம், அந்த செய்தி உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம், அந்த நிலை தொடரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மனதார. இப்போ அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா ஹிஜாப் அணிந்து வந்த ஒரு பெண்ணை ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு பாஜக பூத் ஏஜென்ட் சொல்லினார் அப்படிங்கிற செய்தி. அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அந்த பகுதியில் உள்ள அனைத்து அதிமுக திமுக காவல்துறையினர் எல்லாரும் சேர்ந்து என்னங்க அது ஓட்டு போடுற பொண்ணுகிட்டையே இதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க, அந்த பொண்ணுக்கு ஹிஜாப் வகுக்கணும், அந்த பொண்ணுக்கு பருதா வகுக்கணும், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவரை வெளியே போக சொல்லிட்டாங்க. இந்த ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்த்தியிருக்கு. இப்போ இந்த நிலையில் தான் இன்னொரு விஷயம் வந்து, பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த பாஜக பூத் ஏஜென்ட் செஞ்சது சரிதான், இதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கிறார். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரு இணைத்து பார்த்தா, மக்கள் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் இந்து முஸ்லீம் ஒற்றுமையோடு இருக்கிறாங்க, எந்த மத வெறுப்பு அரசியலும் கிடையாது, எந்த இஸ்லாமியரும் இந்து கோவில்களையோ இந்து கடவுளையோ சிறுமைப்படுத்தி பேசுவது கிடையாது, விமர்சனம் செய்வது கிடையாது. அதே போல் எந்த இந்துக்களும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் எல்லா அமைப்புகளும் இஸ்லாமியர்களை தாயா பிள்ளையாக பழகிறாங்க, உறவு முறையாக பழகிறாங்க. அதுவும் இந்த மாதிரியான நேரத்தில் இவர்களை அச்சுறுத்துகிற நேரத்தில் முஸ்லீம்களுக்கு நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் காமிக்கிறாங்க. கட்சி அரசியலை விடுங்க, அரசியல் அமைப்புகள் செய்கிறாங்கன்னா அது வேறு விஷயம். சராசரி கிராமத்து மக்கள்லாம் ஏ முஸ்லீம்னா எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அம்மாத்தா, எங்கள் அப்பத்தா, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், எங்கள் உறவு, எங்கள் ரத்த உறவு, எங்கள் தொப்புள் கொடி உறவு, எங்கள் தமிழ் மண்ணை சேர்ந்தவங்கன்னு சராசரி மக்கள் நிற்கிறாங்கங்கிறத இந்த காட்சிகள் வந்து காமிக்குது. இவங்க திருப்பி திருப்பி செய்ய செய்ய தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் ஒற்றுமை பெருகுது. ஏன்னா இவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிதாக அதை வந்து பிரித்திட முடியாது. இங்கே வந்து
இப்போ பாண்டி கோவிலில் கடா வெட்டும்போது எத்தனையோ முஸ்லீம்கள் பரத அணிந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் இயல்பாக எனக்கா எப்படிங்க இருக்க அமத்தா அப்படின்னு பேசுகிறது. இந்த கல்ச்சர் இங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லா மாவட்டங்களும் இருக்குது. கடா வெட்டு கலாச்சாரமும் இஸ்லாமியர்களும் அவங்களுக்குள்ளோட உட்காந்து சாப்பிட்ற கல்ச்சர். நீங்கள் கடா வெட்டுறீங்க, நாங்கள் இதுக்கு வரமாட்டோம் அப்படின்னு எந்த இஸ்லாமியும் சொல்கிறது இல்லை. குடும்ப குடும்பமாக அப்படியே வேனில் லாரியிலலாம் முஸ்லீம்கள் வந்து அப்படியே மற்றவர்களோடு கலந்து வந்து பேசிக்கிட்டு கடா வெட்டிக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு ஜாலியாக போகிற கல்ச்சரோடு தான் இவங்க வளர்ந்துருக்குறாங்க. மாமா மச்சான்னு பேசுகிற கல்ச்சரோடு தான் வளர்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களை போய் திடீர்னு அவங்களுடைய உடை அமைப்பு அவங்க கலாச்சாரத்தை இதாக்கு விரோதியாக்குனா அவங்க எப்படி மாறுவாங்க தமிழ்நாட்டில்? திருப்பி திருப்பி தமிழ்நாடு வந்து இது சமூக நல்லிணக்க மண் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் வன்முறையை தூண்டுவதையும் வன்முறை செஞ்சதை நியாயப்படுத்தியும் மீண்டும் மீண்டும் பேசுவதுங்கிறது ஒரு நல்ல விஷயமாக படலை. அதாவது எவ்வளோ முறை தோற்றாலும் எவ்வளோ முறை அதில் நீங்கள் வெற்றி பெற முடியாவிட்டாலும் மீண்டும் மீண்டும் அவங்க முயற்சி செய்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தாகவே இருக்குது. மேலூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, தமிழ்நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஹிஜாப்புங்கிறது அவங்க உரிமைன்னு தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க, அந்த மேலூர் கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு, அங்கே உள்ள திமுகவோ தீக்காவோ கம்யூனிஸ்டோ பேசலை, சராசரி கிராமத்து மக்கள் அந்த எப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி அவர் செஞ்சது தான் சரி, ஹிஜாப் அந்த லேடி கலட்டணுங்கிற மாதிரி மீண்டும் வந்து அவங்க பேசியிருப்பதுங்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பிளான் அப்படிங்கிற ஒரு மனது வந்து பதபதிச்சு போயிருக்கு. ஏன்னா வட இந்தியாவிலேருந்து ஆட்களை இறக்கி முதலமைச்சர் வீடு நோக்கி முற்றுகையிட சொல்கிறாங்க, போலீஸ் பிடிச்சி அட்ரஸ் கேட்டால் தப்பான அட்ரஸை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் பின்னாடி யார் தருகிற துணிச்சலில் செய்கிறாங்க, செஞ்சு பார்ப்போம், என்னது எந்த வன்முறை ஈடுபட்டாலும் பின்னாடி ஆள் இருக்குங்கிற ஒரு தைரியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. வந்து அங்கேருந்து இறங்கி வந்து இங்கே வந்து ஒரு மதமாற்றம் நடைபெற்றதாக சொல்லி போராட்டம் பண்ண முடியுது, அவங்களால ஆள் இறக்க முடியுது, தப்பு தப்பாக அட்ரஸ் கொடுத்து ஓட முடியுது. இங்கே வந்துக்கிட்டு ஹிஜாப் கலட்டுங்கன்னு கர்நாடகாவில் சொன்ன மாதிரி இங்கே சொல்ல முடியுது. அப்போ இது ஒரு சங்கிலியாகவே நடைபெறுது. பாண்டிச்சேரியிலையும் இது நடைபெற்றது, கர்நாடகாவில் தான் நடக்குதுன்னு பார்த்தோம், ஸ்கூலில் நடக்குதுன்னு பார்த்தோம், கல்லூரியில் நடக்குதுன்னு பார்த்தோம், கடைசியில் பார்த்தா பூத் ஏஜென்ட் வரையும் வந்தாச்சு. ஓட்டு போடுற வரையும் முஸ்லீம்களை கேள்விக்குட்படுத்துகிறாங்க, எதுக்கு நீ ஓட்டு போடணுமா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவ அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னதற்கு பிறகும் கூட அவர்கள் வந்து இதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இதை நாம் வந்து எப்படி புரிந்து கொள்வது? இந்த ஐயனார் கோயில், இந்த சுடலைமாடன் கோயில், இந்த விருமாண்டி கோயில், இந்த பெய்க்காமன் கோவில், இது போன்று பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வணங்குகிற கோவில்களை இந்துக்கள் மத்தியிலும் சாதிய பாகுபாடு இல்லை, மற்ற மதத்தினர் வந்தாலும் தாயா பிள்ளையாக பழகிறாங்க. ஏன்னா அந்த ஐயனாரும் சுடலைமாடனும் எசைக்கையும் கும்பிட்டவங்க தான் இஸ்லாமியர்களாக மாறியிருக்கிறாங்க. அப்போ அந்த உறவுங்கிறது அங்கே தொடருதுங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் சிதம்பரம் கோயிலில் இந்து பெண் பாதிக்கப்படுறாங்க, நல்லா கவனித்து பாருங்கள். சிதம்பரம் கோயில் ஒன்றும் பள்ளிவாசல் கிடையாது, கிறிஸ்தவ தேவாலயம் கிடையாது, வேறு மதம் கிடையாது, இந்து மதம். அங்கே ஒரு இந்து பெண் அவமானப்படுத்தப்பட்டு வெளியே அனுப்பப்படுறார். ஐயனார் கோவிலில் ஹிஜாப் அணிந்து வந்த முஸ்லீம் பெண்ணை கொண்டாடுறாங்க. இந்த நுட்பமான வேறுபாட்டை எப்படி புரிந்து கொள்வது? ஐயனார் கோவில் கும்பிடுகிற மதமும் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவர்களும் ஒன்றுமன்னா இருக்க முடியுது. ஒரே மதம் என்று சொல்லுகின்ற இடத்தில் சிதம்பரம் கோவிலில் ஒரே மதத்தை சேர்ந்த இந்து பெண்ணை வெளியே போங்கிறாங்க. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கோங்க. யார் யாருக்கு உறவுங்கிறது இப்போ நமக்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டு மண், இதுதான் தமிழ்நாடு வந்து இயல்பாக இருக்குது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மதுரை போன்ற தென் மாவட்டங்களில் இஸ்லாமியர்களை வந்து சியான் தான் கூப்பிட்றாங்க, அம்மத்தான் கூப்பிட்றாங்க, எந்தவித வேறுபாடும் இல்லாமல் இருக்கிறாங்க. வட தமிழகத்துலேயும் அப்படி தான் இருக்கிறாங்க, உழைக்கும் மக்கள் வாழ்கிற பகுதியிலையும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆக இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மத்தியில் சில அரசியல் கட்சிகளாக சில அமைப்புகளாக நீங்கள் வேறுபடுத்தி பார்க்குறீங்க, அவங்கள திட்ட சொல்கிறீங்க, அவங்களுடைய உருவத்தை அவங்களுடைய தோற்றத்தை அவங்க ஆடை வடிவமைப்பை வித்தியாசப்படுத்தி காமிக்க நினைக்கிறீங்க. ஆனால் இங்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் அவங்க அந்த உருவத்தோடு அந்த ஆடை வடிவமைப்போடு இருப்பதையே ஏற்றுக்கிட்டாங்களே, அதோடையே கொண்டாடுறாங்களே, அதோடையே உறவு கொண்டாடுறாங்களே, நட்பு பாராட்டுறாங்களே, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? மக்கள் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் ஜிஎஸ்டி வரி தானே பிரச்சனை, இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் நீட்டை கொண்டு வர்றதான பிரச்சனை, இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் ஜிஎஸ்டி வரியிலிருந்து பல்வேறு பொருளாதார தடைகள்லேருந்து இதுதானே எல்லாருக்கும் ஒன்றா இருக்குது. அதை சரி செய்வதை விடுத்துட்டு ஒன்றுமன்னா இருக்கிறவங்க மத்தியில் எப்படியாவது பகைமையை தூண்டிவிட முடியுமாங்கிற மாதிரியே முயற்சி செய்வது சரியான விஷயம் கிடையாது. எனக்கு அந்த ஐயனார் கோவிலில் ஹிஜாப்போடு வரதை பார்க்கும்போது இது இன்னும் சொல்லப்போனால் எனக்கு என்னமோ நீங்கள் வந்து இப்போ ரொம்ப பற்ற வைக்கிறீங்களோ அப்படின்னு வேறு எனக்கு தோணுது.
இயல்பாக இருக்கவங்களை கூட நீங்கள் ஹிஜாப் போடுங்கன்னு இவங்க சொல்கிற மாதிரி தான் இப்போ தோணுது. மக்களும் வந்து நீ போடு நான் பார்த்துக்கிறேன் உனக்கு பாதுகாப்பாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய சூழலை அவங்க மீண்டும் மீண்டும் உருவாக்குறாங்க. ஐயனார் கோயில் ஹிஜாப்பை கொண்டாடுது, சிதம்பரம் கோயில் இந்து பெண்ணையே வெளியே அனுப்புது. இப்போ இந்த அரசியலெல்லாம் மீண்டும் மீண்டும் பேச ஆரம்பித்தா நீங்கள் என்ன ஆவீங்க? தேவையில்லாமல் மதப்பதட்டத்தை தமிழ்நாட்டில் உண்டு பண்ணாதீங்க. அரசியல் பண்ணுங்கள், அரசியல் கட்சியை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம், எல்லா அரசியல் கட்சிக்கும் அதுக்கு உரிமை உண்டு. ஆனால் இங்கு தமிழர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்துவையும் முஸ்லீமையும் மதத்தை வைத்து பிரித்து பார்ப்பது எடுபடாது, அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திப்பு சுல்தான் வரலாறை படிக்கும் போதே சிருங்கேரி மடத்துக்கு அவர் இவ்வளோ பணம் கொடுத்தாருங்கிற வரலாறையும் சேர்த்து படித்தவர்கள் தமிழர்கள். திப்பு சுல்தான் வரலாறோடு சேர்ந்து சிவகங்கச்சிமி வரலாறையும் வேலுநாச்சியாரையும் மருதுபாண்டியரையும் படித்தாங்க. மருதுபாண்டியார் சிவகங்கையில் காளையார் கோயிலில் ஒரு கோவில் கட்டி மதுரை கோவில் தெரிந்திட பாடினார், அந்த கோவில் மேலே உயிரோடு இருந்தாருங்கிற வரலாறு நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க. அதே மருதுபாண்டியர் திப்பு சுல்தானோட உறவு கொண்டாடினதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. அவருடைய காலகட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் சிவகங்கையில் மருதுபாண்டியருக்கு உதவியாக இருந்தாங்க, ஆதரவாக இருந்தாங்க, நட்போடு இருந்தாங்கன்னு பேச மாட்டேங்கிறீங்க. ராஜராஜ சோழனை பற்றி பேசும்போது குந்தவை நாச்சியாரை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. அவர்களுக்கும் இஸ்லாத்துக்குள்ளே தொடர்பு பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கிளற கிளற வரலாறு முழுக்க வரும். இஸ்லாம்ங்கிற மதத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இங்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கள்ளர்களுக்கும் மன்னியர்களுக்கும் நாடார்களுக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் இயல்பாக அவர்கள் ஒருதாய் பிள்ளைகளாக இருந்த வரலாறுலாம் வெளியே வரும். மராக்கையர்னா யார், இங்குள்ள மீனவர்கள் யார், எல்லாம் வெளியே வருது. நீங்கள் தான் இந்த வரலாறை பேச வைக்கிறீங்க. நீங்கள் தான் இப்போ இந்த வரலாறை பேச வைக்கிறீங்க. ஒரு தாய் பிள்ளையாக ஒரு தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருந்தவங்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் இப்படி பேசுவதன் மூலமாக நீங்கள் தான் இந்த ஹிஜாப் இஷ்யூவை பேசி பேசி இவங்க முஸ்லீம் முஸ்லீம்னு நீங்கள் அந்நியப்படுத்த பார்க்குறீங்க. நீங்கள் பேச பேச அவங்க பச மாதிரி ஒட்டிக்கிறாங்க, அதுவும் தமிழ்நாடு. அது உங்களுடைய முயற்சி வெற்றி பெறலைன்னொன்னே பல்வேறு விதத்தில் நீங்கள் முயற்சிக்கிறீங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா கர்நாடகாவில் அப்படி தான் செய்கிறீங்கன்னுங்கிற தகவல் வருது, அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிறேன். பாண்டிச்சேரி வரையும் முயற்சி செய்கிறீங்க, இப்போ தமிழ்நாட்டிலையும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய போகிறீங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. தயவு செய்து யாராக இருந்தாலும் கேட்டுக்கிறேன், உங்கள் அரசியலை சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லி பிரச்சாரம் செய்யுங்க, மத வெறுப்பு பிரச்சாரம் செய்யாதீங்க. தமிழ்நாட்டுக்கு அது வந்து எடுபடாதுங்கிறது மட்டும் இல்லை, ஆனால் தேவையில்லாத செலவு பண்ணால் வைக்காதீங்க. கடைகளை அடித்து நொறுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் பண்டை மாநிலத்தில் பலர் செய்கிறதா சொல்கிறது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நான் ரொம்ப மத நல்லிணைக்க பதிவாக கேட்குறேன், ஒரு ஊடகவியலான என்னுடைய கடமை, இது அமைதி பூங்கா, இப்படி பண்ணாதீங்க. மக்கள் நல்லவங்களாக இருக்கிறாங்க, மக்களுக்கு மதம் கிடையாது, மனித மட்டத்தோடு இருக்கிறாங்க தமிழர்கள். இங்கே வந்து நல்ல உறவு இருக்குது எல்லா மதத்தினுடையும். தயவு செய்து இப்படி ஒரு அரசியல் பண்ணாதீங்க. விருப்ப அரசியல் வேணாம். ஐயனார் கோயிலில் ஹிஜாப்பை கொண்டாடுறாங்க, சிதம்பரம் கோயிலில் இந்து பெண்ணை வெளியேற்றுறீங்க. இந்த அரசியலை மீண்டும் மீண்டும் நீங்கள் தான் பேச வைக்கிறீங்க. இது ஆபத்து இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. ஆகவே இந்த மாதிரியான அரசியலை மீண்டும் மீண்டும் பேச வைப்பதன் மூலமாக இங்கே இருக்க எல்லா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்துவும் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பாதுகாவலாக நிற்கிறோம் அப்படின்னு நீங்களே சொல்ல வைக்க போகிறீங்க. அதனால் இந்த மாதிரி பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கிறத விடுத்துட்டு மதம், அவன் என்ன சாப்பிட்றான், அவன் ஏன் இந்த ட்ரெஸ் போடுறான், அந்த முஸ்லீம் பொம்பளை ஏன் இந்த ஹிஜாப் போடுது, இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்பிக்கிட்டே இருக்காதிங்க. இது தேவையே இல்லாதது. தயவுசெய்து ஒரு பொறுப்புள்ள உடவியலால்னா நான் கேட்டுக்கிறேன், இந்த பிரச்சனையை இதோடு விடுங்க. தலைவர்கள், பெரிய பொறுப்பில் இருக்க தலைவர்கள்லாம் தொண்டர்கள் தவறு செஞ்சாலும் உணர்ச்சி வயசுப்பட்டாலும் பக்குவப்படுத்தக்கூடிய நிலைக்கு போகணுமே ஒழிய மீண்டும் மீண்டும் தூண்டி விடாதீங்க. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு அப்படிங்கிறது நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் உங்களை மீண்டும் மீண்டும் வந்து சேர்வதற்கு நமது ஜீவா டுடே ஊடகத்தை தொடர்ந்து ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்கு